வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைரஸ் கேமிங் டெக், அண்ட் நான் உங்கள் தருண். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா நியூஸ். அதாவது டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெக்கில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸையும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கிறதுக்காக ஆல்ஃபா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெய்லி நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ், எல்லா லான்ச்சிங் ஈவெண்ட்ஸ், எல்லாம் எப்போ நடக்குது, எப்போ சேல், எப்போ எது லான்ச் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆல்ஃபா நியூஸ்க்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய மொதல் ஆல்ஃபா நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மொதல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டான ஒன் ப்ளஸ் க்ளோவர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்பெக்ஸ் லீக் ஆகிருக்கு. அதுவும் எங்கே லீக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீக் பெஞ்ச் கோர்ஸில் அவங்களுடைய அந்த மாடல் நேம், அதுவும் இல்லாமல் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது லீக் ஆகிருக்கு. இங்கே என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனுடைய 660 சாக்கெட் சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே வந்து ரேமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான வேரியன்ட், அதாவது 4GB வேரியன்ட் ரேம் உள்ள ஒரு ஃபோனை தான் இவங்க வந்து லான்ச் பண்ண போகிறதா, ஐ மீன் கொண்டு வர போகிறதா ஒரு ஐடியா, அப்படி தான் இங்கே ஸ்பெக்ஸ் லீக் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம கூடிய சீக்கிரமே வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க இதை கொண்டு வராங்களா இல்லையான்னு பார்ப்போம், இது என்ன ரேட்டில் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா, சாம்சங் அவங்களுடைய கேலக்ஸி நோட் டுவெண்ட்டி அல்ட்ராவை இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி சேல்க்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நோட் டுவெண்ட்டி அல்ட்ராவில் 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நோட் டுவெண்ட்டியாக இருக்கட்டும், நோட் டுவெண்ட்டி அல்ட்ராவாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே 120Hz உள்ள ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே சிப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 865+ யூஎஸ்ஏல கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் எக்ஸினோஸ் 990, சாம்சங்கோடைய ப்ராசஸர் 7nm+ ப்ராசஸரை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் கேமர்ஸ்க்கு, அதுவும் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபோன் வச்சிருக்க கேமர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய அப்டேட். ஏன்னா இப்போ பப்ஜி அவங்களுடைய கேம் பிளேவை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 90fps கேம் பிளே ஆப்ஷனை வந்து இப்போ வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே எல்லா ஃபோன்ஸுமே அதை கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட், இந்த அப்டேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய அப்டேட். ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே ஆக்சிஜன் ஓஎஸ் 10லேருந்து ஆக்சிஜன் ஓஎஸ் 11க்கு மாற போகிறீங்க. அதுவும் இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்போ எல்லாத்துக்குமே ஸ்டேபிள் ரோம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டீசர் வச்சு பார்த்தோன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தெரிஞ்சு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதை கேட்டோடனே எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 120W பவர்ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபோன் இறக்க போகிறாங்க. அது என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, IQoo 5 சீரீஸ்லேருந்து ஒரு ஃபோன் இறக்க போகிறாங்க. இதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சார்ஜர், அதுவும் 120W கொடுத்துருக்காங்க. அப்போனா 0 to 100% இப்போது 65W 0 to 100% கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 120W 5000mAh இருந்தாலும் சரி, 0 to 100% 15 மினிட்ஸ் சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே 120W கொடுக்குறாங்க. இப்போது IQoo 5 சீரீஸ் வேறு கண்டிப்பாக ஒரு நல்ல சிப்செட் தான், அதுவும் 865+ அல்ல, அதுக்கு மேலேயே ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போனா 7nm+ ப்ராசராக இருக்கும், அப்போது பேட்ரி லெவல் வேறு லெவலில் நிற்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆச்சுன்னா. இந்த ஃபோனுக்காக நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட நீங்களும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது, நம்ம கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.